வெல்கம் டு ஈஸி லைஃப். நம்ம இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நான் இந்த பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே நான் வந்து இங்கே சின்ன சின்னமாக கட் பண்ணேன் 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். 2 கிரீன் சில்லி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பூண்டு விருப்பம் இல்லைன்னா பூண்டு போட வேணாம். வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் 3 இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து முட்டைக்கோஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி கேப்சிகம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிளையும் நம்ம வந்து இந்த பூண்டு வதங்கினோடனே நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து காய்கறி வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு, அதனால் ஃபுல்லாக வேகணுங்கிறது கிடையாது. நம்ம இதை வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் வச்சு பொறிச்சு எடுக்க தான் போகிறோம். அதனால் ஒரு 3-4 மினிட்ஸில் வதங்கினோன்னு நம்ம இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம வதக்கின காய்கறி வந்து நல்லா ஆறிடுச்சு. இதுதான் வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸு. இதை வந்து நம்ம எப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதனால் ஈஸியாக எடுக்க வருது. நான் வந்து இப்போ ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சின்னமாக இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு கொஞ்சமாக கொஞ்சம் காயை உள்ளே வச்சு ஒரு 2 ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஓரத்தை வந்து தண்ணி வச்சுருக்கேன், 1 கப்பில் தண்ணியை தொட்டு நல்லா ஒட்டிடணும். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடுங்க. ஸோ வதக்கின காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் உள்ளே வைக்கணுங்கிறது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் கொஞ்சம் கூட வேணாலும் வச்சுக்கலாம், குறைச்சி வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்ப்ரிங் ரோல் தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். நான் இங்கே எல்லா ஸ்ப்ரிங் ரோல்லையும் இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து இதை போடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு சிவந்தோடனே எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். சுவையான ஈவினிங் ஸ்நாக் வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.